நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கொரோனா பரவல். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழுவுடன் தலைமை செயலாளர் ஆலோசனை. தமிழகத்தில் ஆக்சிஜன் இருப்பு குறித்து தகவல் தெரிவிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கர்நாடக மருத்துவமனைகளில் போதிய படுக்கை வசதிகள் இல்லாமல் அவதி. கொரோனா நோயாளிகள் நடைபாதையில் படுத்திருக்கும் அவலம். ஊரடங்கால் வெறிச்சோடிய சுற்றுலா தலங்கள். மக்கள் நடமாட்டம் இல்லாததால் மகிழ்ச்சியில் திளைக்கும் பறவைகள். முட்டை மற்றும் கறிக்கோழி விலை தொடர்ந்து சரிவு. இரவு நேர ஊரடங்கால் தேவை குறைந்துள்ளதாக பண்ணையாளர்கள் தகவல். தமிழகம் உட்பட பல மாநிலங்களில் கொரோனாவின் இரண்டாவது அலை அதிதீவிரமடைந்துள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அந்த தகவலின்படி இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 314,835 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மொத்த பாதிப்பு 1,59,30,965 உயர்ந்துள்ளது. இந்நிலையில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கொரோனா பரவலை கட்டுக்குள் கொண்டுவர ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழுவுடன் தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி தமிழகத்தில் இதுவரை இல்லாத புதிய உச்சமாக புதிதாக 11,681 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மேலும் 3,750 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை, ரெம்டெசிவர் மருந்து கள்ளச்சந்தையில் விற்கப்படுவது உள்ளிட்ட செய்திகளின் அடிப்படையில் தாமாக முன்வந்து உயர்நீதிமன்றம் விசாரணை மேற்கொண்டது. அப்போது ஆந்திரா, தெலங்கானாவுக்கு தமிழகத்திலிருந்து ஆக்ஸிஜன் அனுப்பப்பட்டது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. தமிழகத்தில் போதிய அளவு ஆக்ஸிஜன் இருப்பு உள்ளதா என தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு வந்த நிலையில் நேற்று மதுரை மாவட்டத்திற்கு 22,190 டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் வந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து இன்று முதல் கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இரண்டாவது டோஸ் போடுபவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. முதல் டோஸ் போட்டுக்கொண்டு 6 வாரம் நிறைவடைந்த நபர்கள் அருகில் உள்ள தடுப்பூசி மையங்களில் சென்று கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மாவட்ட சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் கொரோனா தடுப்பூசி மையம் அருகாமையில் உள்ள இளங்கோ மாநகராட்சி பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் கொரோனா தடுப்பூசி மையம் செயல்பட்டு வந்த வளாகம் ஆக்ஸிஜன் படுக்கை வசதியுடன் கொரோனா சிகிச்சை மையமாக மாற்றப்படுவதால் அருகில் உள்ள மாநகராட்சி பள்ளிக்கு தடுப்பூசி மையம் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் கொரோனா எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் மருத்துவமனைகளில் போதிய படுக்கை வசதி இல்லாமல் நோயாளிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். பீதர் மாவட்டத்தில் படுக்கை வசதி பற்றாக்குறையால் கொரோனா நோயாளிகள் நடைபாதையில் படுத்திருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உதகை அரசு தாவரவியல் பூங்கா, சிம்ஸ் பூங்கா, படகு இல்லம் உட்பட நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பறவை இனங்கள் உள்ளன. தற்போது சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளதால் மிக சுதந்திரமாக பூங்காக்களில் பறவைகள் இருப்பதை காண முடிவதாக பறவை ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். ஆண்டுதோறும் கோடை காலத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் நிரம்பி வழியும் நிலையில் தற்போது மக்கள் நடமாட்டம் இல்லாததால் பறவைகளின் கூட்டம் அரசு தாவரவியல் பூங்கா, காட்டேரி பூங்கா ஆகிய பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது. மனிதர்கள் பூங்காக்களில் பறவைகள் நடப்பது, பறப்பது, நடமாடுவதும் பாடுவதும் உள்ளிட்ட நிகழ்வுகள் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் மிக ரம்மியமாக உள்ளதாக பறவை ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனா்.
நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4.85 ரூபாய்களிலிருந்து 35 காசுகள் குறைந்து 4.50 ரூபாய்களாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. தொடர்ந்து விலை அதிகரித்துக் கொண்டே வந்த நிலையில் தமிழகத்தில் இரவு நேர பொது முடக்கம், ஞாயிற்றுக்கிழமை முழு முடக்கம் மற்றும் கேரளாவில் முட்டை விற்பனை சரிவு உள்ளிட்ட காரணங்களால் முட்டைகள் அதிக அளவு தேக்கம் ஏற்பட்டதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து விற்பனையை அதிகரிக்கும் நோக்கில் பண்ணை கொள்முதல் விலை ஒரே நாளில் 35 காசுகள் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டனர். இதேபோல் கறிக்கோழி விலையும் கடந்த 5 நாட்களில் கிலோ ஒன்றுக்கு 53 ரூபாய் குறைந்துள்ளது. கடந்த 19ஆம் தேதி கறிக்கோழி விலை உயிருடன் 1 கிலோ 123 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை செய்வது என கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் முடிவு செய்துள்ளனர். முட்டையைப் போல் கறிக்கோழிகளும் அதிக அளவு தேக்கம் ஏற்பட்டுள்ளதால் இந்த விலை குறைப்பு என பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இரவு நேர முடக்கத்தால் உணவகங்கள், ஹோட்டல்கள் இரவு 10 மணிக்கு முன்னரே மூடப்படுவதால் முட்டை கறிக்கோழி விற்பனை வீழ்ச்சியடைந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். திருமலையில் உள்ள அஞ்சனாத்திரி மலையில்தான் ஆஞ்சநேயர் பிறந்தார் என குறிப்பிட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் இதிகாச புராணங்கள் ஆவண ஆதாரங்களுடன் தயார் செய்யப்பட்ட புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது. தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள ஆஞ்சநேயர் பிறந்ததற்கான ஆவண புத்தகத்தில் வெங்கடேஸ்வர மதியம், வராக புராணம், கம்பராமாயணம், வால்மீகி ராமாயணம் உள்ளிட்ட 12 புராண இதிகாசங்களில் திருமலையில் உள்ள அஞ்சனாத்திரி மலையில்தான் அனுமன் பிறந்தார் என குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக தற்போது உள்ள ஜப்பாளி என்னும் இடத்தில்தான் ஆஞ்சநேயர் அவதரித்தார் என்று திட்டவட்டமாக தேவஸ்தானம் சார்பில் அமைக்கப்பட்ட கமிட்டி உறுதிப்படுத்தி புத்தகமாக வெளியிட்டுள்ளது. இந்த புத்தகம் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முன்னிலையில் வெளியிடப்பட்டது. காலி உற்பத்தி பண்ணது ஊட்டி, தென் அமெரிக்கா. காலி உற்பத்தி பண்ணது ஜெய்து தானே, திண்டுக்கல் தானே, சீனாவா? கிராமத்தில் தான் பிறந்தது. காலி நகரம் கர்நாடகா? சைனாவா? தமிழ்நாடு தான். தக்காளி வந்து ஆஸ்திரேலியாவா? சாப்பிட மட்டும்தான் தெரியும். எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் இங்கே திண்டுக்கல் பக்கம் தான், தமிழ்நாட்டில் தான். ஈரோடா ஃபாரின் கண்ட்ரி தான், ஆனால் இந்தியா கிடையாது. தமிழ்நாடு தான். தமிழ்நாடு மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இறுதியாண்டு இளங்கலை மாணவிகள் கிராமப்புற வேளாண்மை பணி அனுபவத்திற்காக மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் கிராம விவசாயிகளுடன் களப்பணியில் ஈடுபட்டனர். கள்ளிவேலிப்பட்டியில் பயிரிடப்பட்ட சம்பங்கியில் மாவுப்பூச்சியின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டதால் அதை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் தெளிக்குமாறு பரிந்துரைத்தனர். 15 நாட்கள் இடைவெளியில் வேப்ப எண்ணெய் கரைசல் தெளிப்பதால் மாவுப்பூச்சியை கட்டுப்படுத்த முடியும் என்று கூறியதோடு செயல்முறை விளக்கமும் அளித்தனர். வேதாரண்யம் பகுதியில் அறுவடைக்கு பிந்தைய எள் பயிர் சாகுபடியில் விவசாயிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் ஒன்றியத்தில் மானாவரி பகுதியான கரும்பங்குளம், மருதூர், வேதாரண்யம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயிகள் சுமார் 500 ஏக்கர் பரப்பில் எள் பயிர் சாகுபடி செய்துள்ளனர். சம்பா அறுவடைக்கு பிந்தைய கோடை பயிரான எள் பயிர் சாகுபடி செய்து வருகின்றனர். கோடை மழை சரிவர பெய்தால் 1 ஏக்கருக்கு 3 மூட்டைகளுக்கும் கூடுதலாக எள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க கோரி சுற்றுலா தொழில் புரியும் வணிகர்கள், வாகன ஓட்டிகள், விடுதி உரிமையாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் இன்று முதல் கடையடைத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுற்றுலா பயணிகளை அரசு அனுமதிக்கும் வரை பல்வேறு வடிவங்களில் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என அவர்கள் கூட்டாக தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, பஞ்சப்பள்ளி, மாரண்டஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகள் காலிஃபிளவர், முட்டைகோஸ், முள்ளங்கி உள்ளிட்ட பயிர்களை சாகுபடி செய்து வருகின்றனர்.
தருமபுரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு பயிரிடப்பட்ட காலிஃபிளவர் அமோகமாக விளைச்சல் கிடைத்துள்ளது. விளைச்சல் அதிகரித்துள்ளதால் காலிஃபிளவர் விலை தற்போது குறைந்து சிறிய பூ 10 ரூபாய்க்கும் பெரிய பூ 20 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. விலை குறைந்துள்ளதால் விவசாயிகள் தாங்களே வாகனங்களில் எடுத்து சென்று விற்பனை செய்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு பக்தர்கள் கட்டுப்பாடுகளுடன் செல்ல கோயில் நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு வரும் 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதி வழங்கியுள்ள கோயில் நிர்வாகம் முழு ஊரடங்கான ஞாயிற்றுக்கிழமைகளில் அனுமதி இல்லை என தெரிவித்துள்ளது. காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே கோயிலுக்கு செல்ல அனுமதி எனவும், 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் 10 வயதிற்கு கீழ் உள்ளவர்களுக்கும் அனுமதி இல்லை எனவும் கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகத்தினரோடு இணைந்து போக்குவரத்து போலீசாரும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. போக்குவரத்து போலீசார் கொரோனா தடுப்பு பணிகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு முகக்கவசங்கள் அணியாமல் வரும் நபர்களுக்கு அபராதம் விதிப்பது, முகக்கவசம் அணிவதன் அவசியத்தை எடுத்துரைப்பது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பூளவாடியில் சாய் கிளினிக் மற்றும் பெரியபட்டியில் சத்யசாய் கிளினிக் என்ற பெயர்களில் அலோபதி மருத்துவம் பார்த்து வந்த முருகன் தவமணி என்பவரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 16ஆம் தேதி பூளவாடி அண்ணாநகர் பகுதியில் இவரிடம் மருத்துவ சிகிச்சை பெற்ற சரஸ்வதி என்ற மூதாட்டி மரணமடைந்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அவரிடம் முறையான மருத்துவ சான்றிதழ் இல்லை என்பதும், தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்ததற்கான ஆதாரம் இல்லை என்பதும் தெரிய வந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த குடிமங்கலம் போலீசார் போலி மருத்துவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் அருகே சென்னையைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் சிவன் என்பவர் கடத்தப்பட்ட வழக்கில் ஒரு பெண் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 18ஆம் தேதி கடத்தப்பட்ட சிவனை பத்திரமாக மீட்ட காவல்துறையினர் கடத்தல்காரர்களிடமிருந்து 2 கார்கள் மற்றும் ஒரு போலி துப்பாக்கியையும் பறிமுதல் செய்தனர். வழக்கில் சிறப்பாக செயல்பட்டு குற்றவாளிகளை பிடித்த தனிப்படையினரை விழுப்புரம் சரக காவல் துணைத் தலைவர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் வெகுவாக பாராட்டினர். கடலூர் மாவட்டம் வேப்பூரை சேர்ந்த நல்லதம்பி என்பவர் தனது மாவு மில்லுக்கு மின் இணைப்பு வழங்க கோரி அடரி பகுதியில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தில் மின் ஆய்வாளர் ரவிச்சந்திரனிடம் விண்ணப்பித்துள்ளார். அப்போது அவர் மின் இணைப்பு வழங்க 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து நல்லதம்பி லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார். அவர்கள் கூறியவாறு ரசாயனம் தடவப்பட்ட 5000 ரூபாயை நல்லதம்பி ரவிச்சந்திரனிடம் கொடுத்தார். அப்போது அங்கு இருந்த போலீசார் ரவிச்சந்திரனை கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பேருந்து நிலையத்தில் தனிநபர்கள் சிலர் அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். இதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் ஆக்கிரமிப்பு பகுதிகளை மூடினர். அனைத்து ஆக்கிரமிப்புகளும் அகற்றப்படும் என நகராட்சி நிர்வாகம் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கொரோனா என்பது இன்று அரசு அறிவித்த விதிகளை முறையாக கடைபிடிக்காத காரணத்தினால், அதாவது கைகளுக்கு உரை, முகக்கவசம் மற்றும் சானிடரி கொண்டு முறையாக பயன்படுத்துவதனால் மின்னல் வேகத்தில் கொரோனா பரவி கொண்டிருக்கின்றது. இதை முறையாக கடைபிடிக்க வேண்டுமென்றால், அதாவது கொரோனா வராமல் தடுக்க வேண்டுமென்றால் முகக்கவசம், கைகளுக்கு உரை மற்றும் சானிடைசர் போட்டு கொண்டு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். கும்பல் அதிகமாக கூடுவதை தவிர்க்க வேண்டும். அதேபோல் பொதுமக்கள் கூடுகின்ற பஸ் ஸ்டாண்டு, பேருந்து நிலையம் போன்ற இடங்கள் செல்கின்ற போது கவனமாகவும் எச்சரிக்கையோடும் தனி மனித இடைவெளியை முறையாக பின்பற்றினால் கொரோனாவை தடுக்க முடியும். நம்ம வந்து மக்களிடையே நம்ம கொஞ்சம் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அப்பப்போ நம்ம வந்து கண்டிப்பாக மாஸ்க் வந்து போட்டிருக்கணும். மாஸ்க் போட்டால் மட்டும்தான் கொஞ்சம் வந்து நம்மளுக்கும் சேஃப்டியாக இருக்கும், அவங்களுக்கும் சேஃப்டியாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம ஃபஸ்ட்டு வெளியில் போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ட்ரெஸ் சானிடைஸ் ட்ரை பண்ணிக்கணும். அப்படின்னா போய் குளிச்சுட்டு தான் வரணும். நம்ம அதிக கூட்டம் உள்ள இடத்துல போகிறதுனாலையும் அந்த கூட்டத்தில் மக்களோட மக்களாக எல்லாம் உரசிக்கிட்டு நிற்கிறதுனாலையும் அவங்க மேலே இருக்கிறது நம்மளுக்கு படுது. நம்ம கை காலை வீட்டுக்கு வரையில் கழுவாமல் நம்ம முகக்கவசம் போடாமல் மக்களோட மக்களாக பேசுறதுனால அது கொரோனா பரவுது, அதிகமாக பரவுது. மக்கள் அதிகமாக எங்கே இருக்கோ அங்கே பரவுது. அதை நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னா,
டெய்லி ஆவி பிடிக்கிறேன், டெய்லி ரெண்டு நாள் கொடுத்த கபசுர நீர் குடிக்கிறேன். நாங்கள் தேவையில்லாத சுச்சுவேஷனுக்காக இங்கே வெளில போகிறதில்லை, அத்தியாவசிய தேவைனா மட்டும்தான் போகிறோம் வரோம். மாஸ்க் அணி வச்சுக்கிறோம், சானிடைசர் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி நாங்கள் பாதுகாத்துக்கிறோம் கொரோனா பரவாமல் இருக்கிறது. பயம் போயிருச்சு, முன்ன மாதிரி ஆரம்பத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தாங்க, இப்போ ஒன்றும் நம்ம செய்யாது தான், நமக்கு வேக்சின் வந்துருச்சே, அதனால் நமக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படிங்கிறதுனால அசால்ட்டாக இருக்கிறாங்க. அம்பேத்கரின் 130வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலஜாபாத் பேருந்து நிலையத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் போது இளைஞர்கள் மத்தியில் கடுமையான மோதல் ஏற்பட்டது. இருதரப்பினரும் தாக்கிக் கொள்ளும் வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. தனுஷ்கோடி பகுதிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டது தெரியாமல் வரும் சுற்றுலா பயணிகளிடம் காவல்துறை தகவலை எடுத்துக் கூறி வாகனங்களை திருப்பி அனுப்பி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதியில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருகிறது. அதிகாரிகள் அலட்சியம் காரணமாக பேருந்து நிலையம், கடைகள் மற்றும் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாமல் பொதுமக்கள் அலட்சியமாக உள்ளனர். இதனால் ஊரடங்கு உத்தரவை முறையாக அமல்படுத்த வேண்டும் என்று சமூக நல ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தீயணைப்பு தொண்டு நாள் நிறைவு விழா தாம்பரம் தீயணைப்பு பயிற்சி முகாமில் நடைபெற்றது. நிகழ்ச்சியை தீயணைப்பு பயிற்சி மையத்தின் துணை இயக்குநர் மீனாட்சி விஜயகுமார் தொடங்கி வைத்தார். அப்போது 50க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் முன்னிலையில் தீயணைப்பு வீரர்கள் தீ தடுப்பு செயல்முறை விளக்கம் செய்து காண்பித்தனர். குறிப்பாக சிறிய மற்றும் பெரிய அளவிலான தீ விபத்து ஏற்படும் போது எவ்வாறு தங்களை தற்காத்துக் கொள்வது, தீயணைப்பு துறையினருக்கு எவ்வாறு தகவல் அளிப்பது என்பது குறித்த பயிற்சிகளும் வழங்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தை அடுத்த வேங்கை வாசல் ஊராட்சியில் சர்வே எண் 78 கீழ் ஒன்றில் கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக வசித்து வந்தவர்களின் இடங்களை இடிப்பது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தாம்பரம் தாசில்தார் அவசர அவசரமாக போலீசார் உதவியுடன் JCB இயந்திரத்தை வைத்து கடைகளை இடித்ததால் பரபரப்பு நிலவியது. அவர்கள் இடித்துக் கொண்டிருந்த போதே நீதிமன்றம் கட்டடங்களை இடிக்க 30 நாட்கள் தடை விதித்தது. இதை அறிந்த அப்பகுதி மக்கள் தாசில்தாரையும் போலீசாரையும் முற்றுகையிட்டதால் அனைவரும் திரும்பிச் சென்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இந்தியன் ஆயில் நிறுவன கிடங்கிலிருந்து கேஸ் சிலிண்டர் ஏற்றுக் கொண்டு வந்த லாரி ஒன்று ராஜபாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது பறவை காய்கறி சந்தையிலிருந்து வந்த லாரி மோதியதில் கேஸ் சிலிண்டர் ஏற்றி வந்த லாரி சாலையின் நடுவே போடப்பட்ட தடுப்பு சுவற்றில் மோதி கவிழ்ந்தது. இதனால் அப்பகுதியில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. லாரியில் இருந்த 161 சிலிண்டர்கள் மற்றொரு லாரியில் ஏற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டன. அசம்பாவிதம் ஏதும் நிகழாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அடுத்த கல்லாவி பணமரத்தப்பட்டி பேருந்து நிலையம் அருகே கல்லாவில் சேகரிக்கப்படும் அனைத்து குப்பைகளும் கொட்டப்படுகின்றன. இச்சாலை கல்லாவிலிருந்து மூத்தங்கரைக்கு செல்லும் முக்கியமான சாலை என்பதால் அந்த பகுதி வழியாக செல்லும் மக்கள் பாதிப்புக்குள்ளாவதாக புகார் எழுந்துள்ளது. இதை பற்றி கல்லாவி ஊராட்சி மன்றத்தில் பலமுறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அங்கு வசிக்கும் மக்கள் கூறுகின்றனர். குப்பை மற்றும் கோழி இறைச்சி கழிவுகளை கொட்ட ஊருக்கு ஒதுக்குப்புறமாக மாற்று இடம் ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் பற்றாக்குறையால் முறையான சிகிச்சை பெற முடியாமல் நோயாளிகள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து பதிலளித்துள்ள செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை முதல்வர் முத்துக்குமரன், செவிலியர் பற்றாக்குறை காரணமாக தனியார் கல்லூரியில் பயிற்சி பெற்று வரும் 3வது ஆண்டு மாணவர்கள் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தற்காலிகமாக பணிபுரிய அழைப்பு விடுக்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2016 மனநலம் குன்றிய சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கேசவன் என்ற முதியவருக்கு 8 சிறை தண்டனையும் 5,000 ரூபாய் அபராதமும் விதித்து நாகர்கோவில் போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி எழில் கேசவன் தீர்ப்பு அளித்துள்ளார்.
தமிழ்நாடு நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் பணியாளர் நலத்துறை சார்பில் ஈரோடு மாவட்டம் பவானிசாகரில் 25 டிஎஸ்பிகளுக்கு 1.5 மாத கால பயிற்சி நடைபெற்று வருகிறது. அவர்களுக்கு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் 5 டிஎஸ்பிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திருத்தணி மலைப்பாதையில் கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. காரில் பயணித்த 6 பேரில் ஒரு பெண் பலத்த காயமடைந்தார். மற்ற 5 பேர் லேசான காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர் கோக்கஸ் நடைப்பகுதி சாலையில் குடிநீர் குழாய் உடைந்து மணிக்கணக்கில் நீர் வெளியேறி வருகிறது. தகவல் அறிந்த நகராட்சி பணியாளர்கள் பழுதை சீரமைக்க முயற்சி செய்து வருகின்றனர். இலங்கையில் கடந்த 2019 ஏப்ரல் 21 ஈஸ்டர் பண்டிகையையொட்டி தேவாலயத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 260 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 503 பேர் பலத்த காயமடைந்தனர். இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் வகையில் கொழும்பில் அருட் தந்தையர்கள் அருட் சகோதரிகள் கலந்து கொண்ட மாபெரும் பேரணி நடைபெற்றது.